இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நாம் தண்ணீர் குடிப்பது என்பது ரொம்பவே குறைவாயிருச்சு. அதனால சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த சிறுநீரகத்துல கல் உருவாகிருச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், ஸ்கேன் எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும். இதையெல்லாம் விட்டொழிச்சுட்டு வீட்டில் உள்ள சில வழிகள் மூலமாகவே சிறுநீர் வழியாகவே சிறுநீரக கல்லை வெளியேற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 1/4 கிலோ பீன்ஸ் விதை நீக்கி தண்ணீர்ல கொதிக்க வைக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது கொதிக்க வச்சு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு குடிச்சிடணும். 10 நிமிடம் கழிச்சு 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். தண்ணீரை ஒரே நேரத்துல குடிக்க முடியலனாலும் கொஞ்ச நேரம் விட்டு நேரம் விட்டு குடிக்கலாம். அப்போ கல்லானது சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் பைக்கு வரும்பொழுது வலி கடுமையானதாகவே இருக்கும். இந்த கல்லானது சிறுநீர் பையிலிருந்து வெளியே வரும் வரைக்கும் சிறுநீர் அடைபட்டு வரும். அப்ப நம்ம பருகிற தண்ணீரோட அளவை அதிகரிக்கணும். தண்ணீரோட அளவை அதிகரிப்பதால சிறுநீர் பை நிறைந்து கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும். அப்போ அதிக அழுத்தத்துடன் கல் வெளியே வந்துடும். அந்த கல்லானது ஷேஃப் இல்லாம இருக்கிறதால உள்பாதையை கிழிச்சிட்டு வெளியே வரும்போது ரத்தம் வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கு. ஆனால் ஒரே நாளிலேயே சரி செய்ய முடியும். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.